ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கம்ப்யூட்டரில் புதுசாக ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டிபி என்னோடய மை கம்ப்யூட்டர் போய் பார்க்குறேன் அது வந்து விசிபிளாக இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் டூ டிபிக்கு மேலே ஹார்ட் டிஸ்க் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட விண்டோஸ் வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரன் கமாண்டில் இந்த கமாண்டை டைப் பண்ணி ஓகே கொடுங்க அதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போங்க டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பாருங்கள் என்னோடய டிஸ்க் ஜீரோ வந்து ஹண்ட்ரட் ஜிபி அது வந்து சி ட்ரைவ் இன்ஸ்டால் ஆகிருக்குது டிஸ்க் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நான் நியூவாக இன்ஸ்டால் பண்ண ஹார்ட் டிஸ்க் த்ரீ டிபி ஹார்ட் டிஸ்க் அது வந்து இங்கே என்னோடய மை கம்ப்யூட்டரில் ஷோ பண்ணலை இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஒன் பார்த்திங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட்டாக இருக்குது ஒன்று டூ டிபியாக இருக்குது இன்னொன்று வந்து ஒன் டிபியாக இருக்குது என்னால் இது ரெண்டையும் மெஷ் பண்ண முடியல ஏன் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிஃபால்ட்டாகவே எபிஆருங்கிற ஃபார்மெட்டில் எடுத்துக்கும் MBR format வந்து டூ டிபிக்கு மேலே support பண்ணாது நீங்கள் என்ன தான் நீங்கள் டென் டிபி இல்லை ட்வெண்ட்டி டிபி ஹார்டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களால் டூ டிபிக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது மித்ததெல்லாமே அன் தான் இருக்கும் ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் எம்பிஆரை வந்து partition வந்து இந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணுறேன்ல ஜிபிடியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கங்க ஜிபிடியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் டூ டிபிக்கு மேலே எவ்வளோ சைஸ் வச்சுருந்தாலும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் எம்பிஆராக இருந்துச்சுன்னா உங்களால் டூ டிபிக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது ஸோ ஜிபிடியாக பார்ட்டிஷனை கன்வெர்ட் பண்ணிடுங்க கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் மெர்ஜ் ஆகிடுச்சு ரெண்டுமே இப்போ உங்களால் ஃபுல்லாக இந்த மாதிரி பார்ட்டிஷன் வந்து க்ரியேட் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.